ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், அந்த சின்ன பையன் பிங்க் இருக்கான்ல, அவனோட அப்பா எப்படி இறந்து போனாரு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜானு இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டாங்க. இன்சூரன்ஸ் போடாமல் இருந்ததுக்காக அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸரையும் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறாரு. உனக்கு பழசுலாம் மறந்துருந்தாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க நின்றுட்டு இருக்கிறத அந்த வழியாக வந்து நம்ம ஹீரோவும் பாத்தறான். சோ இதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கறத நம்ம இன்னிக்கான வீடியோல பாத்தறலாம். ஸ்டார்டிங் சீனில் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவன் நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துறா. இவனை பார்த்த உடனே நம்ம சாரை விட்டு விலகிடுறா. அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கும் போயிடுறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்காக ஒரு கேக்கை பண்ணி கொண்டு வந்திருப்பான்ல, அதுவும் அவனோட கையாலேயே ஆசாசையாக பண்ணியிருப்பான். அந்த கேக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்பவே சோகமாக போகிறான். இப்போ உள்ளே போனால் நம்ம ஹீரோயின் அவளோட தலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவன் நிஜமாகவே அங்கே நின்றுட்டு இருந்தானா. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் எனக்கு ஸ்டிக்கர்ஸாக அனுப்பிக்கிட்டே இருப்பான், இப்போ பார்த்தா ஒரு ஸ்டிக்கரையும் காணும், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம சார் இருக்கான்ல, அவன் வேற நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், உன்ன கட்டி பிடிச்சதுக்கே என்ன மன்னிச்சிரு, நான் என்ன எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் இவன் வேற ஒருத்தன் லவ் பண்றன்ற பேர்ல உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடறா. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூக்கம் வராம பயங்கர டென்ஷன்ல இருக்கான். அவன் எதுக்காக அவளை கட்டி பிடிச்சான், ஒருவேளை ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா அப்படி இப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருக்கான். கரெக்டா இந்த நேரம் பார்த்து காட்ஸ் எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கிற அந்த காட் வரா. இவளுக்கு நம்ம முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வந்து வலி காப்பாத்திருக்க இந்த மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேரை வானத்தை பார்த்த மாதிரி கத்தி சொல்றா. இந்த மாதிரி இவ ஏற்படுத்தின அந்த சத்தம் நம்ம ஹீரோவுக்கே கேட்டுருது. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஹெட் என்ன பண்ணிட்டு இருக்கானா, கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அவளோட பேகை வச்சு இவங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கா, யாரும் என் பக்கத்துல வராதிங்கடா, இங்க இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு இவளோட அம்மாவும் வந்துடுறா. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் தானே தேவை, அதனால என்ன கூட கூட்டிட்டு போங்க, என்னோட பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளையும் பிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. வாங்கிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா உண்மையும் இப்பதான் இவளுக்கே தெரிய வருது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க என்கிட்ட காசு கேட்கும் போதெல்லாம் எங்கேயோ மறுபடியும் சூதாட்டத்துல தான் இறங்க போறீங்களோன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அந்த பணம் உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஏடிஎம் கார்டையே அவளோட அம்மா கிட்ட கொடுத்துறா. ஏதோ நான் அப்படி இப்படின்னு வேலைக்கு போய் கொஞ்சம் காசை சேமிச்சு வச்சிருக்கேன், இது உங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா இதையும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹாப்பியா இருக்கா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும்
அவளோட ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவை நான் மறுவாழ்வு மையத்துல விட்டுட்டு வந்திருக்கேன், கண்டிப்பா அந்த இடத்துல இவங்க குணமாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஹெட் வந்துடுறா. வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன், எது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்களா அப்படின்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹெட்டும் ஹீரோயினை பத்தின பிளாஷ்பேக் சொல்லலான்னு வரா. அப்போ கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். வந்த உடனே இந்த ஹெட் ஹீரோயினை பத்தின எந்த பிளாஷ்பேக்கையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறான். அதுக்கப்புறம் இவளை தனியா கூட்டிட்டு போய் பேசுறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும், என்ன இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, ஒருவேளை கப்பல்ஸா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பேசினது நம்ம ஹீரோவுக்கு கேட்டது, நாங்க ஒன்னும் கப்பல்ஸ் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றான். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ நிறைய மாறிட்டடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. என்ன பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹெட் கிட்ட கேக்குறா. உன்னை பத்தி தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தின உண்மையை எல்லாத்தையும் சொல்ல வர நம்ம ஹீரோ அவளை தடுத்துறான். அதுக்கப்புறம் இவளை வெளியே கூட்டிட்டு போய், நீ அவளோட பிளாஷ்பேக் எதையும் அவகிட்ட சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நம்மளோட உலகத்துல நம்ம இருக்கும்போது அவ உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணா. ஆமா அது எனக்கும் தெரியும். அப்போ இதுக்காக பூமியில நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்ணிட்டு இருக்க, பேசாம மேல் உலகத்துல இருக்கும் போது நீ அவளை லவ் பண்ணலாம்ல, என்னால அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், சோ அதனாலதான் மேல் உலகத்துல இருக்கும் போது அவ என்ன லவ் பண்ணியும் நான் அவளை கண்டுக்காம இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல எதுக்காக அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கும் அவளுக்கும் நிறைய மெமரிஸ் இந்த இடத்துல உருவாகுது, அது எல்லாமே கண்டிப்பா அவளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் கோவப்படுறா. நம்ம ஹீரோ அவளை லவ் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவளை லவ் பண்ற ஓகே, ஆனா நீ மட்டுமா லவ் பண்ற, அதோ அங்க முன்னாடி போறான் பாரு உன்னோட காம்படிட்டர், அவனும் அவளை லவ் பண்றதுக்காக ஏதேதோ பண்ணிட்டே தான் இருக்கான், போற போக்கில் பார்த்தா அவளை இவன் கொத்திட்டு போயிருவான்னு நினைக்கிறேன், எதுக்கும் கொஞ்சம் பாத்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பக்கம் கடைக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு அந்த சார் வந்து ஒரு பொக்கையை கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவத்தோட உள்ள வரான். இதை பார்த்துட்டு நம்ம சாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சார் ஆக்சுவலா அவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம சாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணலான்னு போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவத்தோட சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போறான். இவன் எதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே போன நம்ம ஹீரோ ஹீரோயினும் எப்பயுமே ஒரு போக்கிட்ட பேசுவாள், அந்த போக்கிட்ட இப்ப இவன் பேசிட்டு இருக்கான். பொக்கை கொடுக்கறதுலாம் ஒரு ரொமான்ஸா, அதெல்லாம் பழைய ஸ்டைல், இதெல்லாம் இன்னமும் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பொறாமையோட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு போகும்போது இவளுக்கு முன்னாடி நம்ம சார் வந்து, நான் வேணா உன்ன வீட்டுல டிரா பண்றேன், இல்ல சார் பரவாயில்ல எனக்கு நடக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் நடந்தே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ டிவி மூலமா வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவனோட ஹெட் மறுபடியும் அவனை டென்ஷன் ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஒரே ஒரு பொக்கையை தான் கொடுத்தான், அதுக்கப்புறம் அவ கூடவே சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு இவனோட ஃப்ரெண்டு லீயும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவனை வெறுப்பேத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. கூடவே அந்த சாரையும் மீறி ஹீரோயினை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி சில டிப்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லீ என்ன சொல்றானா, அவளை கண்டுக்காத, அப்பதான் அவளோட கவனம் உன்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹெட், நீ அவளை லவ் பண்றனா அவளுக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ணணும், அப்பதான் அவன் உன கவனிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க பேசுறது கேட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். இதுக்கு நடுவுல அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம சாரு ஹீரோயினை அவளோட வீட்டுக்கிட்ட விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன நீங்க திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? இல்ல அது ஒண்ணும் இல்ல, நான் நைட்டு சமைக்கிறதுக்காக சில பொருட்களை வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, வேணும்னா நீயும் வரியா என்னோட வீட்டுக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இவளும் வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சமைக்கிற பொருள் எதுவுமே வாங்கிட்டு வரல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத ஏதாவது வச்சு சமைக்கலாம்னு பாக்குறா. ஆனா அங்கேயும் ஒண்ணுமே இல்ல, எல்லா இடத்துலயும் காலியா இருக்கு, என்ன சமைக்கிறதுக்கு ஒரு பொருளையும் காணோம், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவ கத்தி கேட்கும் போது நம்ம ஹீரோ அங்க டக்குன்னு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட ரொமான்டிக்கா ஏதோ ட்ரை பண்ணலாம்னு பாக்குறான். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் பெல் அடிக்கிறாங்க. யாரா அது, நல்ல சிச்சுவேஷன் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோபத்தோட வெளியே போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல சமையல் பொருட்கள் நிறைய இருக்கு. இது யார் வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்காக ஹெட் தான் வச்சிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டு இவன் உள்ள போறான். ஆமா இவ்வளவு பொருள் உங்களுக்கு யார் கொடுத்தா? ஓ இதுவா, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க, அதுக்கு நீ இவ்வளவு பொருளா, இப்போ நீ சமைக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினும் அதை உள்ள எடுத்துட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இவ சமைச்சிட்டு இருக்க அந்த அழக நம்ம ஹீரோவும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பை குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சூப்பு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ நல்லா இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சூட்டோட எல்லாம் குடிச்சிட்டு லைட்டா தொண்டையில கையை வச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் அவனை ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கலாம் போது நம்ம ஹீரோ அதை வாங்கி கழுவிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ரொம்பவே க்ளோஸா இருக்கும் போது அவளுக்கு ரொம்பவே பதற்றமா இருக்கு. அது மட்டும் இல்லாம லைட்டா வெக்கப்பட்டுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் என்னாச்சு இவளுக்கு, நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் அவளோட பொம்மையை பாத்துக்கிட்டு ஒரே யோசனையிலே இருக்கான். இந்த நேரம் பார்த்து இவளோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து, என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, அது ஒண்ணு இல்ல நம்ம சாரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவர் என்ன லவ் பண்றேன்னு சொல்றாரு, ஆனா எனக்கு அவரை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை லவ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம எனக்கு அவரை பார்க்க
பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இவளும் அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர், அவரை நீ தைரியமா லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ நம்ம ஹீரோயின சாரா லவ் பண்றதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சோ அதுக்காக தான் அவரை பத்தி நாலு வார்த்தை நல்லதா பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இறந்து போனதுக்காக அவளை நினைச்சு நிறைய பேர் ஆறுதலா எழுதி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம திணறிட்டு இருக்கும் போது நம்ம ஜான் வந்து அவளோட ஃபீஸை கட்டுறேன்னு சொன்னான்ல அந்த பொண்ணே தான். இவளுக்கு நம்ம பார்க்குன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இவ இறந்து போன அந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் சோகமாகறா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம சார் வராரு. இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நேத்து நைட்டு இவ கிட்ட சாரை பத்தி சில விஷயங்களா சொல்லிருப்பாள்ல, அவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு லவ் பண்ணணும்னு தோணல அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாள்ல, அது எல்லாத்தையும் இப்போ இவர்கிட்ட இவ சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவரும் ஹீரோயின்காக அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் ஜானியும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்ம பாட்டியோட கடையில பிரெட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வெளியே பாக்குறான். அந்த இடத்துல இப்போ கடைசியா செத்து போன அந்த பார்க் ஒரு கோஸ்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ அவளோட ஆவி மூசிங்கோட உடம்புல இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. இது எல்லாமே அவனோட கற்பனை மட்டும்தான். அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. மூசிங்கோட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்பவே நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவள நம்ம சார் கூட்டிட்டு வரான். இதை பாக்குற நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு சாரு அந்த பார்ட்டிக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களே தான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொருத்தமும் பயங்கரமா இருக்கு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல நம்ம சார இந்த பார்ட்டில யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க. இதை பாத்துட்டு அவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட இதோ வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டில நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஜானும் வந்திருக்காங்க, ஒரு கப்பிள்ஸ் மாதிரி. அப்போ இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் பர்த்டே கேர்லான மூசிங்க பாக்குறா. அப்போ அவளோட உடம்புக்குள்ள செத்து போன பார்க்கோட ஆவி இருக்கிறதையும் நோட் பண்றா. இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறா. சோ நம்ம ஹீரோ கற்பனையில பார்த்தது நிஜம்தான், மூசிங்கோட உடம்புல செத்து போன பார்க்கோட ஆவி இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்கும் போது அன்னைக்கு அந்த பழைய பில்டிங்ல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஜானும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கோஸ்ட் வந்திருக்கும்ல, அந்த கோஸ்டும் இவதான் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா எதுக்காக மூசிங்கோட உடம்புல இருந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி இவ மூசிங்கியே பாத்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவ நம்ம ஹீரோயின் மேல குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ தூக்கி ஊத்திடுறா. இதை பாத்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு அம்மா எதுக்கு நீ அவன் மேல ஊத்துன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ தூக்கி ஊத்திடுறா. இந்த நேரம் பார்த்து அந்த பார்ட்டில பியானோ பிளே பண்ணிட்டு இருந்தவன் ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி ஒரு டியூனை போடுறான். இந்த டியூனை கேட்ட உடனே அந்த பார்ட்டில இருந்த எல்லாருமே கொஞ்சம் அப்னார்மலா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு வரான். நம்ம ஹீரோவுக்கும் இந்த இடத்துல ஒரு கோஸ்ட் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை சார் காப்பாத்திடுறான். இவங்கலாம் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்கும் போது அங்க இருக்க பியானோ சவுண்ட கேட்டுதான் அப்படின்னு மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம சார் என்ன பண்றாருன்னா அங்கிருந்த ஒரு செடியோட இலையை பிச்சு அவனோட வாயில திணிக்கலான்னு போறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிட்டு இருக்கா. கிடைக்கிற எல்லா பொருளையும் அவன் மேல எடுத்து வீசிக்கிட்டே இருக்கா. கடைசியில அவளை அடிக்கலான்னு வரும்போது இந்த பக்கம் நம்ம சாரு பியானோவை பிளே பண்ணிட்டு இருந்தவனோட வாயில அந்த இலைய திணிச்சிடறாரு. அப்போ அவனோட உடம்புல இருக்க கோஸ்ட் அவனை விட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, நம்ம மூசிங்கோட உடம்புல இருந்த பார்க்கோட கோஸ்ட் தான். சோ இந்த கோஸ்ட் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம சார் பண்ணதை பார்க்கும் போது அவருக்கு இந்த பேய் ஓட்டுற வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. இந்த மாதிரி அந்த கோஸ்ட் அவரோட உடம்பை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பியானோ சவுண்டும் நின்றுது. இதை கேட்டுட்டு இருந்த இவங்களும் நார்மலா மாறிடுறாங்க. இருந்தாலும் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த கோஸ்ட் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால அது எங்க போயிருச்சு அதை கண்டுபிடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இவனோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஜான காட்டுறாங்க. இவர் ரொம்ப குடிச்சிருக்கிறதுனால அவனோட கட்டுப்பாட்டிலே இல்லாம தள்ளாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவனை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை சார் வந்து வீட்டுல விட்டுறான். அப்போ அவர்கிட்ட இவ ஒரு கேள்வியும் கேக்குறா. அந்த பியானோ பிளே பண்ணிட்டு இருந்தவருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுவா, அவரோட உடம்புல கோஸ்ட் இருந்தது, அதனாலதான் அவர் அப்படி பிளே பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த பேய் ஓட்டுறத பத்தி சில விஷயங்கள் தெரியும். சோ அத அவர்கிட்டயும் ட்ரை பண்ண உடனே அவரோட உடம்புல இருந்து கோஸ்டும் போயிருச்சு அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படியே விட்டா வேற ஏதாவது பேசியே கொள்ளுவான், அதனால உடனடியே போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அடுத்து நம்ம ஜானை கூட்டிட்டு வந்தா இவளோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. இவ எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஜானை அவனோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. சும்மா சொல்லக்கூடாது, இவனோட வீடு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒரு இடத்துல கொண்டு வந்து இவனை படுக்க வச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இவளும் வெளியே போய் என்னன்னு பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல நம்ம மூசிங் இருக்கா. உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது நம்ம பார்க் தான். அது மட்டும் இல்லாம இப்போ அவ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ளயும் பூந்துடுறா. அவளுக்கு உள்ளேயே ஸ்டே பண்ணல, பூந்து இந்த பக்கமா வந்துடுறா. இதனால அவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் பார்க் உள்ள போதையில தூங்கிட்டு இருக்க நம்ம ஜானை பாக்குறா. பார்த்துட்டு அவனுக்கு மேல தலைய வச்சு படுக்கிறா. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ நம்ம ஜானை லவ் பண்றா, அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.